ஹலோ வணக்கம் மக்களே, திஸ் இஸ் சாம் விஷால். வெல்கம் டு சாமோட விளையாடு டூ. ஸோ இன்றைக்கி நம்ம ஷோக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கெஸ்ட் தான் வந்திருக்காங்க. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பிளாக் ஷீப் ஸ்டார்ஸு. இதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிராங்க்ஸ்டர். ஸோ அவங்க ரெண்டு பேரையும் வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் ஷெரீஃப் அண்ணா அண்ட் ராம் நிஷாந்த் அண்ணா. எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கும். என்னண்ணா திருப்பி கேட்க மாட்டீங்களா? நல்லா இருக்கேன். அவர் வந்து பெண்கள் கூட்டத்தின் நடுவில் இருந்தாலும் ஹைலைட்டா தெரியக்கூடிய ஒருத்தர். சாம பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். லெட்ஸ் வெல்கம் சாம் விஷால். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. என்னன்னா இப்போ வந்து நம்ம கேம் தானே விளாட போகிறோம். மூணு செக்மெண்ட் தான். ஓகேயா? ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 1 ரூபிலேருந்து 1000 ரூபி வரைக்கும் வின் பண்ணலாம். செகண்ட் ரவுண்டில் 1லேருந்து 2000. தேர்ட் ரவுண்டில் 1 ரூபிலேருந்து 4000 ரூபீஸ் வரைக்கும். பட்ஜெட் அதிகமாச்சுன்னா நல்லா இருக்கும். 1 to 10,000. நான் முடிக்கல. என்ன இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் இந்த மூணு செக்மெண்ட்டையும், அதாவது எல்லா கொஸ்டினையும் மூணு செக்மெண்ட்டில் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு போனஸ் ரவுண்ட் கொடுப்போம். அதில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்போம். அதுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா இந்த மூணு ரவுண்டில் நீங்கள் எவ்வளோ வின் பண்ணீங்களோ அப்படியே டபுள் தான் அமௌண்ட் கிடைக்கும். டபுள் சொல்லு சொல்லு. முன்னாடியே நிறுத்திட வேண்டியதானே? எதுக்கு இவ்வளவு தூரம்? புரிஞ்சுது, எனக்கு புரிஞ்சுது. சொல்லு. ஃபர்ஸ்ட் மூணு ரவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த மூணு ரவுண்ட்லையும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டோம்னா போனஸ் ரவுண்ட் வைப்பாங்க. ஆன்சர் பண்ணாதான், கரெக்டாக ஆன்சர் பண்ணால் போனஸ் ரவுண்ட் வைப்பாங்க. அந்த போனஸ் ரவுண்டில் நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா மூணு ரவுண்டில் வின் பண்ணல அந்த அமௌண்ட்டை டபுளாக கொடுப்பாங்க. எப்படி? உடனே கொடுப்பீங்களா? ஆமாம், நான் உடனே கூகுள் பே பண்ணிடுவேண்ணா. போக சொல்லிட்டு டக்குன்னு தந்துடுவோம். ஆமாம், இது எப்படி கொடுப்போனா, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் இந்த ஸ்க்ராட்ச் கார்டு இருக்கு தெரியுமா, அதில் நீங்கள் ஒரு ஸ்க்ராட்ச் கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ராட்ச் கார்டுக்காக தான் நீங்கள் விளையாடுவீங்க. சரியா? அதில் எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதை நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு, தப்பாக சொல்லிட்டீங்கன்னா அதை நான் வச்சு அது உங்களுக்கு. ஆமாம், என்னன்னா இந்த ஸ்க்ராட்ச் கார்டு இருக்குல்லண்ணா, இந்த ஸ்க்ராட்ச் பண்ணால் காசு இருக்குண்ணா. மாப்பிள்ள இப்போ நான் இல்லை இல்லை புரிஞ்சு நான் சொல்கிறேன். நான் சொல்லுவேன், இன்னொரு வாட்டி சொல்லக்கூடாது. புரிஞ்சு போயிடலாம். ஓகே போயிடலாமா? இப்போ நான் ஃபஸ்ட் ரவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 என்றதுக்குள்ளண்ணா. உங்களுக்கான 10 என்றதுக்குள்ள ஃபர்ஸ்ட் குவெஸ்டின்கான ஸ்க்ராட்ச் கார்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இவன் தான் ரொம்ப ராசியான ஆளு. வேணாம், நல்லா ரிஸ்க் எடுக்கிறேன். இவன் இவன் மேலே நம்பிக்கை இருக்கு. ஐயோ, ஓகே. இதுக்காக தான் வந்துட்டு மக்களை பாருங்கள், இதுக்காக தான் அண்ணன் விளையாட போகிறாங்க ரெண்டு பேரும். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் குவெஸ்டின் தான், நக்மா மேம் நடித்த 5 மூவிஸ், யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். பாஷா, நேட்டுக்குடி, கிஸ்தா. இன்னும் ரெண்டு சொல்லி தொடரா. என்ன பிரபுதேவா கூட நடிச்சிருப்பாங்களா? அது அதுக்கு பயங்கரமான ஒரு மேட்டர் வச்சிருக்கேன். இப்போ நான் சொடக்கு போட்டா ஆனால் நீங்கள் ஆன்சர் தப் சொல்லலை, ஒரு கொஸ்டின் சொல்லலை, 4 தான் சொல்லியிருக்கீங்க. ஒரு இது மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்க. 5ல அப்போ எங்களுக்கு ஆறுதல் பரிசு இருக்கு. ஆறுதல் பரிசு வேணால் ஹக்கு தரவா? இதுக்கு தான் நான் போய் அதை கேள்வி. நீ தானே செலக்ட் பண்ண? நீ முழு பாவமும் உனக்கு போட்டோம். நல்லா 1000 ரூபாடா. உங்களுக்கான யோசிங்கப்படுத்துறான்டா. தூங்காவனம்,
கமலஹாசன் சிங்கர் தான் என்ன பாப்ல மாரி டு அப்படியே மாரி வந்து மாரி டு அப்படி அப்படி ஷார்ட் ரூட்ல போ இத அப்பவே பண்ணிட்டான் அச்சதா அந்த அம்மாப்பா சூரரை போட்டு சரி ஓகே சரி ஸ்க்ராட்ச் பண்ணு கனா எல்லாம் கனா தான் இப்போ இதெல்லாம்மே கனவா தான் ஆக போகுது பண்ணுங்க 10 ரூபாய் 10 ரூபாய் வச்சுக்க வச்சுக்க சார் எனக்காக 1010 ரூபாய் தந்திருக்கீங்க அண்ணா அண்ணன் பேர் சொல்லி சாப்பிடு நல்லா நான் மட்டுமே சாப்பிட்டு போற மாதிரி 1000 ரூபாய் அப்புறம் சரி ஓகே அடுத்த க்வெஸ்சன் போயிடலாம் அதுக்கு முன்னாடி ஸ்க்ராட்ச் இந்தாங்க நீ நீ எடு அதான் பெரிய அமௌண்டா இருக்கு சொல்லுங்கூபம் கத்தி தெரியும் நீங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்கல்ல எல்லாமே அவர் தான் சொல்றாரு ஐயோ வெளி கம்பெனில வந்தாலும் நம்மள பத்தி தெரிஞ்சிருது சரி ஸ்க்ராட்ச் பண்ணுங்க 20 ரூபாய் 20 ரூபாய் இதுக்கா நான் அவ்வளவு பேச்சு பேசுனே இது கூட இல்ல ஏய் குடுத்துடா குடுத்துடா இது கூட இல்ல உங்களுக்கு தாங்க என்ன சரி என்ன அவன் பண்ணிட்ட இந்த ரவுண்ட் முடிஞ்சு அவ்வளவுதான் அப்ப இருங்க ஸ்க்ராட்ச் பண்ணி பாத்துறேன் அவ்வளவுதான் சரி பாருங்க இது ரெண்டுல இருந்து நீங்க லூஸ் பண்ணது இந்தாங்க 1 100 1 20 10 100 1000 இதுக்கு நான் எடுத்துட்டு வராம இருந்திருப்பேன் அவங்கள்ட்ட கொடுத்து வச்சிருப்பேனா திருப்பி பாக்கெட்ல போய் என்னாத்துக்கு இதெல்லாம் யாராவது இதே மாதிரி டோட்டலா காசை வின் பண்ணாமலாம் இருந்திருக்காங்க அப்ப அண்ணன் வந்து நிறைய ட்ரை பண்ணாரு சூப்பர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சுனா செகண்ட் ரவுண்டு என்னன்னா இங்கிலீஷ் டாட்டு தமிழ் பாட்டு மாப்பிள்ள நீ தான் இங்கிலீஷ் தான் நீ தானடா கரெக்டு ஒரு தமிழ் சாங் வந்து அதோட லிரிக்ஸை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருப்போம் ஓகே புரியுதா நான் படிப்பேன் நீங்கள் 15 seconds அதை கண்டுபிடிக்கணும் 15 seconds ஆமாம் 20 முடியுமா அதை இல்லைண்ணா கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த க்யூ கார்டுக்கு வேலைலாம் போயிடுச்சு நெக்ஸ்ட் க்யூ கார்டு எடுத்துட்டு நம்ம சுட்டி ஆண்டவர் வராரு சுட்டி ஆண்டவர் சுட்டி ஆண்டவர் அவர் வந்து வேற லெவலில் வரு குட்டியா வணக்கம் வைங்க ராமநிஷாந்த் அண்ணனுக்கும் சரி பண்ணாங்க வணக்கம் என்னடா கோண வணக்கம் தெரியல நான் ரொம்ப கீழ இருக்கேன்னு ஏய் சாஷ்டாங்கமா வணக்கம் வைடா என்னடா ப்ரோபோசல் என்னடா பண்ண போற ஏய் இந்த மாதிரி கன்றாவியான டைனோசர் நான் பாத்துக்கிறேன் டேட்டிங் பாத்துக்கிறேன் என்ன அதுக்கு நீங்க என்ன ஸ்காக்கோ செலக்ட் பண்றீங்க பாப்பலா ஓகே நான் எப்பவுமே அந்த லாஸ்ட் எடுக்கிறேன் கம் லேடி கோல்ட் ஸ்டாச்சு ஐ அம் நத்திங் வித்தவுட் யூ யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ தங்க சல வாடி தங்க சல சூப்பர் நான் சொல்லல என் நண்பன் இங்கிலீஷ் லெட்டரை கரெக்ட் வரைக்கும் சும்மா நான் இங்க பாரு ஒன்னு சொல்லாத டிஸ்ட் வரைக்கும் ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் ஏங்க சரி சரி வா பண்ணுங்க பண்ணுங்க இந்த 1 ரூபாய்க்கா எடுத்துங்க மக்களே இதான் செலக்ட் பண்ணியிருக்காரு அண்ணன் பார்த்துக்கோங்க ஷெரீஃப் அண்ணா செலக்ட் பண்ணியிருக்காரு அவரும் ஆன்சர் அவன் கொடுக்குற ஒரே ஒரு மரியாதை அந்த அண்ணன் மட்டும் அது தவிர என்னை ஓட்டிகிட்டே இருக்கான் அண்ணன் அண்ணன் வந்து இப்போது கண்டுபிடிக்கிறனால சொல்லியிருக்காரு நம்ம பார்த்தோம் ஹே கிளைம்பிங் மை ஹெட் கோல்டு க்ளூ புட்டிங்
மை லைஃப் ஷேக்கி வாட் லேடி விச் ஆர் யூ மாமரி மாரோடி சொல்லுங்க டைம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஏட் பண்ணுங்க இல்ல டைம் ஸ்டார்ட் பண்ணுங்க கொஞ்சம் புரியல பண்ணல பண்ணல உங்களுக்கு பெருசு தான் கொஞ்சம் ஹே கிளைம்பிங் மை ஹெட் பொறுமையா பொறுமையா ஹே ஹே கிளைம்பிங் மை ஹெட் ஹே கோல்ட் க்ளூ புட்டிங் ஏ உச்சி மண்டையில சுருங்குதே மை லைஃப் ஷேக்கி வாட் லேடி விச் ஆர் யூ காதாலே மண்டை சுருங்குதே இல்லையா இல்ல இது கோல்ட் கில்ட்னு வருது இரு அண்ணா மறுபடி சொல்லுங்க மறுபடி அப்படியே கேட்டாரு பார்த்தாவே படிச்சிருங்களே பா ஓ ஹே கிளைம்பிங் மை ஹெட் ஹே கிளைம்பிங் புட்டிங் மை ஹெட்டா மை லைஃப் ஷேக்கி கிளைம்பிங் வாட் லேடி விச் ஆர் யூ டைம் ஸ்டார்ட் பண்ணு ஏ ரொம்ப போலீஸா இருக்கானே அவன் ஒரே வாட்டி சொல்ல ஒரே வாட்டி தெரியலடா ஹே கிளைம்பிங் மை ஹெட் கோல்ட் க்ளூ புட்டிங் மை லைஃப் ஷேக்கி What lady which are you? தங்கத்தை தூக்கி வாழ்க்கையில ஐயா டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் டைம் அங்க பாருங்க கரெக்டா தான் ஓடிட்டு இருக்கு டைம் ஸ்டார்ட்ஸ் நவ யா ஓகே சூப்பர் ஏ கிளைம்பிங் மை ஹெட் கிளைம்பிங் என்னடா சொல்வாங்க ஏறுது ஏறி ஏ என் தலையில ஏறுது ஏ கோலி சோடாவே ஏ உச்சி மண்டையில சொல் ஏ ஏ ஏ தலை கேறிற கொண்டா கோடுற ஏ தேங்க்யூடா 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 தலை கேறுது இப்போ அதில் என்ன இருக்குன்றதை பார்ப்போம் அப்போ ஏறும் இவ்வளோ நேரம் ஓகே உழைச்சி 20 ரூபா சம்பாரிச்சிருக்கேன் 21 மனசு அண்ணா மனசுன்னு ஒன்று இருந்தால் அதை தொட்டு சொல்லுங்க உழைக்காம தான் சம்பாரிச்சிருக்கேன் சின்ன வயசில் ஸ்க்ராச் பண்ணி ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்களா ஸ்க்ராச் கார்டெலாம் பண்ணியிருக்கியா நிஜமாக பண்ணியிருக்கியா பண்ணலன்னு சொல்லியிருந்தா ஜோக் போட்டிருப்பேன் எனக்கு You are not taking. Leader is another variety. Your time starts. Hey, hey, hey! No, what are you doing? Eyes attitude. Eyes attitude. Can you are not taking. Leader is another variety. Eyes attitude. Eyes attitude. Attitude. Come here, Marshall. Eyes attitude. Can Timure can. Hey, okay, can. I am going to dance. Sing it, Sultra. Eyes attitude. Time up. என்ன another variety. கண்ணில் திமிரு ஓகே ஓகே அவருக்கு ஆட்டிடியூட் என்னன்னு தெரிஞ்சாகணும் அதனாலே திரும்பி திரும்பி ஆட்டிடியூட்னா திமிரா சரி ஓகே ஓகே ஒரு ஒன்றும் ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேண்ணே நீ கேட்குறீங்க நாங்கள் ஃபஸ்ட் இல்லை இல்லை செகண்ட் ரவுண்ட்லேயும் நாங்கள் வாங்க எப்படி சொல்லுவேன் சரி இதுல எவ்வளவு லூஸ் பண்ணிருக்கீங்கன்றத பார்த்து வெளியில போனோனே காரி துப்புறதுக்கு ரெடியா இருக்கு 2000 ரூபாய் ஏன்டா இப்ப ஸ்கிராச் பண்ண அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு க்வெஸ்டின் இது ரெண்டு எனக்கு தான் பாருங்க வேண்டிய மக்களே 2000 ரூபாயை வந்துட்டு லூஸ் பண்ணிருக்காங்க 2 ரவுண்ட் முடிவுல 21 ரூபா வின் பண்ணிருக்காங்க சூப்பர் ஜீரோல போறதுக்கு பரவாயில்ல 21 நாங்க வந்துருக்கோம் இது என்னத்துக்கு நீங்கள் ஜிபே பண்ணிக்கிட்டு ஏன் கஷ்டம் பாக்கெட்டே வச்சுருப்ப கூட வாங்கிட்டு போகிறேன் சரி பண்ணா டயர்டாயிட்டிங்களோ சரி சரி 21 ரூபா சம்பாரிச்சிருக்கேன் அப்படியா சம்பாரிச்சிருக்கீங்க ரெண்டு பேர் சேர்ந்து அப்படி சொல்லுங்க இருக்கா சொல்லாதீங்க இருக்கோம் டீம் நீங்கள் அதை மறக்காதீங்க சரி ஓகே நீங்கள் நிறையா ப்ராங்க் பண்ணியிருக்கீங்க நீங்கள் சேர்ந்து ஓகேயா உங்களால் மறக்க முடியாத ப்ராங்க் ஏதாவது மறக்க முடியாத இன்சிடென்ட் ஆங்கிலியா அக்கா நடந்து போயிட்டு இருந்தாங்க போயிட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட ஹேண்ட் ஷேக் கொடுத்து
பிராங்க் தான் கை ஹேண்ட் ஷேக் கொடுக்கறதே ஒரு பிராங்க் தான் அப்படி இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு பாயிண்ட் அட்ரஸ் கேட்பான், அவங்க அட்ரஸ் சொல்லிடுவாங்க, தேங்க்யூ அப்படின்னு கை கொடுப்பான். அப்போ அதுலன்னு சொல்லு. ஆமாம், அப்படி கை 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 துடுக்க கொடுக்கறதுக்கு முன்னாடி அச்சுன்னு இப்படி தும்மிட்டு இப்படி கொடுப்பேன், கை ஃபுல்லாக அப்படி மூக்கு சரியாக இருக்கும். அது ஃபுல்லாக இது ஹேர் ஜெல் இது ஆக்சுவலி. கொடுத்த உடனே அவங்க வந்து இப்படி பார்த்துட்டு அப்படியே ஷிட் அப்படின்னு சொல்லி ஏதோ இங்கிலீஷில் திட்டிட்டு கையில் டிஷ்யூலாம் தொடச்சிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அவங்களே போயிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நான் கூட்டு ப்ராங்க்னு சொன்னோடனே மாட்டிக்கிட்டோம். எங்ககிட்ட நீங்கள் கேட்காம இப்படி ப்ராங்க் எடுக்கலாம், ஃபஸ்ட் எல்லா கேமரா எடுத்துட்டு வாங்க, எங்கள் கேமரா அங்கே போலீஸ் நான் ஃபோன் பண்ணுறேன், நான் யார் தெரியுமா, நான் வந்து ஏர்ஃபோர்ஸில் இருக்கேன், ஆர்மியில் இருக்கேன் அப்படி இப்படி நிறைய சொல்லிட்டு போலீஸ் தான் வர வச்சு. ஃபோர்ஸ் ஆர்மி எல்லாம் சொன்னாங்க, சொந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்துச்சு. போலீஸ்லாம் வந்து ஏன்ப்பா இப்படி பிரச்சனை, அவங்க பேசுகிற இங்கிலீஷ் தாங்க முடியாமல் போலீஸை எங்ககிட்ட வந்து ஃபுல்லாக இங்கிலீஷ்லே பேசுகிறேன். ஆமாம் பேசிட்டு சித்தன் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தாரு, மேடம் மேடம் வி வி ஹாவ் பாஸ்போர்ட் வி ஹாவ் எல்லாம் சரி. அப்புறம் போலீஸ்காரரே வந்து அது இங்கிலீஷ் இங்கிலீஷ் பேசிக்கிட்டே இருக்க அந்த பொம்பளை, அந்த மெமரி கார்டு கூடு அது போகட்டும் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் மெமரி கார்டு போயிடுச்சு. அப்புறம் ஆல்ரெடி நிறைய எடுத்திருப்பீங்களே, அது எல்லாமே சேர்ந்து போயிடுச்சு, எல்லாம் போச்சு, மொத்தமாக போச்சு. அச்சோ, ஆனால் இதெல்லாமே நடக்கும் போது ஒரே ஒரு கேமராமேன் மட்டும் மிஸ் ஆகிட்டான். அவன் ஒரு குவார்டர்ஸ்குள்ளே காம்பவுண்டுக்கு அங்கிட்டு இருந்தான், அவன் அப்படியே போயிட்டான். சொல்லுங்க. சண்டை பிராங்க்னு ஒன்று பண்ணோம், அண்ணன் அடிச்சிட்டாங்களா? ஆ, ரெண்டு பேரும் சண்டை போட்டுகிட்டே இருக்கோம், பெரிய க்ரௌடு சுற்றிடுச்சு. ஓகே, நீங்களும் அண்ணனுமா? சித்தன், நானும் சித்தன் அண்ணன் சண்டை போட்டுகிட்டு இருக்கும்போது க்ரௌடு ஃபுல்லாக சுற்றிடுச்சு. கேமராமேன் என்ன பண்ணிட்டாங்க, க்ரௌடு ஃபுல்லாக இருக்குன்ட்டு கேமரா ஆஃப் பண்ணிட்டாங்க. அதுக்கு தான் சண்டை போட்டுக்கு தான் சண்டை போட்டுகிட்டே இருந்தோம். போலீஸ்லாம் வந்துருச்சு, போலீஸ் வருது, அதையும் கேட்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஃபுல்லாக எல்லாம் அடிச்சு அவருக்கு இந்த பக்கம் இந்த இடத்துல ஒரு அடி அடிச்சிட்டாரு, நானும் அந்த இடத்துல திருப்பி அடிச்சிடணும்னு டப்பால்னு உதச்சிட்டேன். சரி, ஓகே, அதாவது சொன்னதை பாருங்க, இங்கே அடிச்சு டப்பால்னு உதச்சிட்டேன், லைட்டாக கிழிச்சிருச்சு. நல்லா மாறி மாறி இருக்க எல்லா பக்கையும் தீர்த்துட்டு போய் கேமராமேன் போய் கேட்டால் போலீஸை பார்த்தோன்னே ஆஃப் பண்ணி உள்ளே வச்சுட்டோம். ஆனால் பயங்கர இன்டெலிஜென்ட்டாக ப்ளே பண்ணிட்டான், அவர் தான் அவங்கள வச்சு ப்ராங்க் பண்ணியிருக்காரு. ஸோ இது மாதிரியான நிறைய இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய ப்ராங்க் வெளில வராமல் கஷ்டப்பட்டு, பட் ஆனால் உங்களோட நிறைய ப்ராங்க் பயங்கரமாக ஹிட் ஆயிருக்கு, அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. ஏன் பாசிட்டிவிட்டி? சரி, ஓகே, நம்ம தேர்ட் இது போயிடலாம். ஓகேவா, நடிகண்டா. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுது? ஏதோ அந்த அண்ணன் அண்ணன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், இப்போ டா போட்டு கூப்பிட ஆரம்பிச்சேன். அண்ணா அது மட்டும் புரிஞ்சு, டைட்டில் நடிகண்டானா? சுட்டி ஆண்டரை கூப்பிடலாமா? அவர்கிட்ட தான் கார்டு எல்லாம். மறுபடியும் வருவானா? ஸ்க்ராட்ச் கார்டு வேணுமா? இல்லை டான்ஸ் மட்டும் ஆடவானான்னு சொல்லு. ஒருத்தர் வந்து நடிப்பீங்க, இப்போ அண்ணன் வந்து நடிக்கிறாருன்னா அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். செகண்ட் க்வெஸ்சனுக்கு நீங்கள் நடிக்கிறீங்கன்னா அண்ணன் கண்டுபிடிக்கணும். ஓகே, யார் ஃபர்ஸ்ட் நடிக்க போகிறேன்? இது எங்களோடதா? ஆ, அது உங்களுக்கு வழக்கம் போல இந்த லாஸ்ட். ஓகே, வந்துடுங்கண்ணா. ஷெரீஃப்னா, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஜீன்ஸ் கண்டுபிடிச்சா? சூப்பர். எப்படி பாராட்டுறா? ஏண்டா இங்க மட்டும் சொல்றேன், ஒரு ஆசைக்காக பொறுமை ₹22 இருக்கு. நான் அதுக்கு மேலே ஸ்க்ராட்ச் கார்டு நான் செலக்ட் பண்ணவா, லக் அடிக்குதான்னு பார்ப்போம். அவன் சொல்றது கேட்காதரா, போனவாட்டி அப்படி வாங்கினா நீ படா, நான் சொல்லி கொடுத்த மாதிரி நினைச்சிருந்தேன். அப்போ கஷ்டமானதை என்கிட்ட கொடுப்பா. ஆ, ஓகே. ஆ, பில்லா பில்லா பில்லாக்கு அப்புறம் வருதா? ரங்கா
பாஷா எல்லாம் பழைய பாட்டை பாடிடுங்க. அந்த கிட்ட பிள்ளை பாரா, இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா நடிச்சது. 16 வயது நிலை. 16 வயது நிலைவா? அந்த டைம் அப்பா அது நீ சொல்ற. சரி சரி, ஐயோ ரெண்டு பேரும் 30 செகண்ட்ஸ் மோர். ஐயோ ஐயோ, ஏப்பா அந்த படம் பேருனாப்பா? ஐயோ இல்லை, நான் எந்த படம் ஞாபகம் தெரிச்சு படம் பேர் தான் ஞாபகம். 20 செகண்ட்ஸ் மோர். ஸ்டார்டிங் இதாக சொல்றீங்களா? உங்களுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா தரேன். நான் ஸ்டார்டிங் கிட்ட காமிக்கிறேன். அவன் அவன் கிட்ட கேட்டேன். ஜம்பு கிட்டே வராத நீ பண்ண வேலைக்கு இல்லடா, சிராத்தமா தானா உங்களுக்கான க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா விஸ்வரூபம். ஐயோ சார், பை தி வே கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏ இல்லடா, இந்த கார்டு இல்லடா, இல்லடா இருடா வர. 500 ரூபா சம்பாதிச்சிருக்கோம். எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, அதனால விட முடியாது. மக்களே, 2000 ரூபீஸ்க்கான போனஸ் ரவுண்டு அண்ணன் ஆசைப்பட்டு கேட்டதுனால கொடுத்துருக்கேன். வின் பண்ணி காம்பாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அண்ணன் நடிக்க, ராம்நிஷாந்தனை கண்டுபிடிக்க, அந்த பிரைஸை வின் பண்ண கடைசியில் 10 செகண்ட்ஸ்லாம் வாங்கி கொடுங்க. உங்களுக்கான க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, போதும்போது லிஸ்ட்டு பெருசாக போதும், ஒரு படம் தான் நான் கேட்டேன். ஸ்டார்ட்ஸ் நவ். நான் எங்க அப்பா தான், அப்பா விக்கி அண்ணன் தான் நிறைய சொல்லி தந்தாரு. சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்போ டோட்டலா வந்து 2022 ரூபீஸ் வின் பண்ணிருக்கீங்க. 2032 ரூபீஸ் வின் பண்ணிருக்கீங்க. யா சூப்பர். இதுக்கு நேரா சாமி கிட்ட 2000 ரூபாய் அனுப்புறா சாமி. நான் வந்தேன்னு கேட்டிட்டு தான் இருக்கேன், அவன் புரிஞ்சுக்க மாட்டான். கடைசியா இருந்த 11 ரூபா 2000 ரூபாய் வந்துருச்சு. பிச்சை கேட்டது நான். சூப்பர் சூப்பர், வந்துருச்சு. வேற லெவல் சூப்பர் சூப்பர் சார். தேங்க்யூ. வாரத்துக்கு ஒரு வாட்டி இப்படி நடத்துங்க. அப்படியா?
ஏன் எங்களுக்கு செலவு மிச்சம் பண்ணலாம்னு பாக்குறீங்களா? எப்படி நீங்க தான் நீங்க தான் வின் பண்ணுவீங்க. நான் வின் பண்ண போறது. அதான் நான் கேக்குறேன். எல்லாரும் கேட்டிருப்பாங்களான்னு தெரியல. நாங்க கேட்க போறோம். ஒரே ஒரு வாட்டி பாட்டு பாடுவீங்களா? உனக்கு பிடிச்ச பிடிச்ச சாங் சொல்றேன். சாங் பாடலாம். காலால கண்ணம்மா. கண்ணம்மா. ஆ சூப்பர். மீட்டாத வீணை தருகின்ற ராகம் கேட்காது பூங்காந்தலே ஊட்டாத தாயின் கணக்கின்ற பால் போல் என் காதல் கிடக்கின்றதே காயங்களாற்றும் தலை கோதி தேற்றும் காலங்கள் கை கூடுதே தொடுவானம் இங்கு நெடுவானமாகி தொடும் நேரம் தொலைவாகுதே கண்ணம்மா கண்ணம்மா கண்ணிலே ஆகாயோ சாயாம தூவானம் ஏது ஆராம ஆராம காயங்கள் ஏது கண்ணம்மா கண்ணம்மா கண்ணிலே என்னம்மா Thank you. இருந்தாலும் ஷெரீஃப் அண்ணாக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் நான் கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே ராம் நிஷாந்த் அண்ணா பக்கத்துலேருந்து கை தட்டி என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அவர் எதுவுமே பண்ணாமல் நினைச்சேன். உங்களை அப்படியே விட போறதுல ஒரு பொருள் கொடுத்து அனுப்ப போறேன். ஆல் தி பெஸ்ட் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்கும் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கு எங்களோட பிரைஸ் அண்ட் விஷஸ் எப்பவுமே இருக்கும். தேங்க்யூ.